ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரான் மசாலா. அதுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தெல்லாம் போட்டு இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வதங்கிட்டு இருக்க டைமில் உப்பு ஆட் பண்ணிடுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ ஆல்ரெடி வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை, உப்பு, இது மூணுமே ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் தக்காளியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புரானையும் தோலை உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வெங்காயம் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம வேகிற வரைக்கும், அதாவது மசிகிற வரைக்கும் வதக்குறோம். நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதில் மஞ்சள் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ட்ரை லுக் இருக்கும். ஸோ இந்த டைம் அடுப்பு அதிகமாக வச்சு கருகிடக்கூடாது. ஸோ தட் கருகாமல் இந்த மசாலா நல்லா வெந்து வரணும். மசாலா நல்லா வெந்து தக்காளி கூட சேர்ந்து தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவே ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம பிரானை போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆல் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரானை இதில் கூட ஆட் பண்ணோம். பிரானை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடறோம். ஸோ தட் 10 to 15 minutes அந்த பிரான் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்ரெடி மூடி வச்சுருக்க மூடி எடுத்து இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுறோம். எதனாலனா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக நல்லாவே கிளறி விட்டுறோம். நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வத்தினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆல்ரெடி சூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடோட இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையே வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.